தம்மு பெல்லு முத்துராஜை எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கணும். ராஜமாணிக்கத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, பேரு சித்ரா. அவளை நீ லவ் பண்ணு. லவ் லவ் அந்த கடல் தானேப்பா? இல்ல, அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ? ராஜா வீட்டு பொண்ணுப்பா, ஜப்பான் பொம்மை மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்களே லவ் பண்ணுங்களேன். சிஷ்யா, நான் இப்போதான் ஒரு பொண்ணுக்கு ஃபைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஃபைட்டா? அதாப்பா, இந்த காலேஜ் பசங்க எப்போ பாரு அடிச்சிட்டு இருப்பாங்களே. சைட்டா குரு, சொல்லவே இல்லையே. நான் தான் அடிச்சிருக்கேன், அவன் அடிக்கல. இல்லையா, அவன் சைட் அடிச்ச பிறகு சொல்றேன். இப்போ நீ சித்ராவ காதலுக்கு மாதிரி நடி, பிடிச்சு போச்சா அம்புடுதான். அது சரி, இப்ப நான் சித்ராவ லவ் பண்றதுல என்ன நன்மை? இது டியூப் லைட்டுப்பா, மரமண்ட. திடீர்னு ஐடியா வராது. அந்தந்த காலத்துல அந்தந்த கட்டத்துல தான் ஐடியா வரும். அந்தந்த காலத்துல ஓகே. குரு, நீங்க புதுசா சைட் அடிக்கிறீங்களே, அந்த பொண்ணு யாரு? சொல்லுங்க. பொண்ணு காதல விழுந்தாலே வெக்கம் வருது. சைட் அடிக்க தெரியும், சொல்ல தெரியலையா? சொல்லுங்க. லட்டியோட சுத்துது. லட்டியா? குரு, பயங்கரமான ஆளு நீங்க. குரு, இது யார் குதிரை தெரியுமா? யார் குதிரை? வி கே ராமசாமி குதிரை. ஐயோ, எம் ஏ எம் ராமசாமிங்க. எத்தனை ரேஸ்ல வந்து ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அது சரி, என்னையே இதுல ஏத்தி வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு சித்ரா, தினம் இந்த ரூட்ல தான் ஹார்ஸ் டிரைவிங் வருது. ரைடிங்க? நம்ம அகராதியில ஓட்டத்துக்கெல்லாம் டிரைவிங் தான். வெரி குட். உனக்கு ஹார்ஸ் டிரைவிங் தெரியும்ல? தெரியும். அந்த பொண்ணு வந்த உடனே நான் பட்டாசு கொடுத்து போடுறேன். அந்த பொண்ணு குதிரை சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். ஆமா, நம்ம குதிரை கன் மாதிரி நிக்கும். அப்போ உத்தமபத்தில சிவாஜி சார் குதிரையிலே போய் பத்மினை காப்பாத்துற மாதிரி நீ போய் காப்பாத்துற. அப்போ அந்த பொண்ணு உனக்கு ஃபைட் அடிக்கும். ஐயோ, சைட்டுங்க. சைட் அடிக்கும், காதல் டெவலப்மெண்ட்ஸ் ஆயிடும். நீங்க சொன்னது கரெக்ட். அது எம் எம் ராமசாமி குதிரை இல்ல, பி கே ராமசாமி குதிரை. நீங்க பட்டாசு வெடிச்சதும் அது நின்னுடுச்சு, என்னது கிளம்பிடுச்சு. குதிரை அது கழுத, கல்யாண உருவத்துக்கு போற குதிரையா இருக்கும். ஆமா ஆமா, இருக்கும். குரு, அவ பேரை கேட்ட என் கண்ணம் காய்ச்சிருச்சு. அப்பா, காதல் முதல்ல மோதல் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் காய்க்கும், அப்புறம் பழுக்கும்.